ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸான சீரீஸ் வெட்னஸ்டே. இதோட சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்குறோம். இதோட நேம் பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே சைல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ஓ. ஒரு ஹைஸ்கூல் ஓப்பனிங் மாதிரி காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ட்ரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே. அண்ட் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறா. எல்லாருமே அட்லசன் டீனேஜ் ஏஜில் இருக்க பொண்ணுங்க, மேக்கப்லாம் போட்டு அழகாக இருக்காங்க. அண்ட் பசங்க கொஞ்சம் ரக்கடாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இவளை தவிர மீதி இருக்கவங்க எல்லாருமே நார்மலாக தான் இருக்காங்க. பட் இவளுக்கு அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அவள் இருக்கிறதா கரெக்டுன்னு தோணுது. அண்ட் இவளுக்கு வந்து பிடிச்சதெல்லாம் அப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணுறா. இவளுக்கு வந்து சாடிசம்னா ரொம்ப பிடிக்கும்ன்றா. அண்ட் லோன்லியாக தான் இருக்கா. இவளுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை. அண்ட் லோன்லியாக இருக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. இந்த சீரீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் காட்ட போகுது. வெட்னஸ்டேன்ற இந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து எப்பயுமே தனியாக தான் இருப்பாள். அண்ட் ஹாப்பியாக இருப்பா. அவளுக்கு பிடிச்சதை மட்டும்தான் பண்ணிகிட்ருப்பா. அவளோட லாக்கரில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவளோட தம்பி உள்ளே இருக்கிறத நோட் பண்ணுறா. அவனை வந்துட்டு யாரோ கட்டி போட்டுருக்காங்க. பார்த்துட்டு எதுக்கு இப்படி இருக்க, யாராச்சும் அடிக்க வந்தால் நீ தைரியமாக இருக்கணும்னு சொல்லி தைரியமாக சொல்லிட்டு யார் நேம்ஸ் கூட நான் போய் அவங்கள பிடிக்கிறேன்றாங்க. பட் அவன் வந்துட்டு எனக்கு யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் தம்பி. பட் தம்பியை வந்து டச் பண்ண உடனே நம்ம வெட்னஸ்டேக்கு வந்து ஒரு தாட்ஸ் வருது. யார் வந்து அவனை அடித்து கட்டி போட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு புல்லிஸ் ஆக கிளாஸ்மேட்ஸ் தான். அவளுக்கு வந்து ஒரு விஷன் மாதிரி வருது. இதில் தம்பி வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறப்போ அப்போ தான் வந்துட்டு வெட்னஸ்டே வந்து யோசிக்கிறா. அவளுக்கு வந்து ஒரு விஷன் வந்து ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. யாரையாச்சும் டச் பண்ணால் அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, இல்லை என்ன நடந்துச்சுன்றது ஒரு இது இன்டிமேஷன் மாதிரி தெரியுது. பட் இதை வந்து தம்பிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதை அவளுக்குள்ளே வச்சுட்டு அண்ட் யார் அவளை வந்து புல்லி பண்ணாங்களோ அவங்களெல்லாம் பார்க்கறதுக்காக போகிறாள். அவங்க எல்லாருமே ஸ்விம்மிங் பூலில் வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்க பசங்களாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து கலாய்க்கிறாங்க. பட் ஹீரோயின் அதை வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்காமல் என் தம்பியை நான் மட்டும்தான் டார்ச்சர் பண்ணணும், என்னையை தவிர வேறு யாரும் டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷை வந்து அந்த பூலில் போட்டுறாங்க. எல்லா பசங்களும் ஓடுறாங்க. பட் ஒரு பையன் மட்டும் சிக்கிக்கிறான். அந்த ஃபிஷ் வந்து பயங்கரமாக அவனை கடிச்சது. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வெட்னஸ்டே வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே அடிக்கடி ஸ்மைல் பண்ண மாட்டாங்க. இதுவே ஒரு ரேரான விஷயம். அண்ட் இந்த ஹீரோயின் வந்து இந்த சீரீஸ் முழுக்க பிளிங்க் கூட பண்ண மாட்டாங்க அவங்க ஐஸை. அப்புறம் ஒரு பிளாக் கலர் கார் போகிற மாதிரி காட்டுவாங்க. அந்த காருக்குள்ளே வந்துட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் வெட்னஸ்டே இருக்காங்க. அண்ட் எல்லாருமே பிளாக் கலர் ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் பார்த்திங்கன்னா பிளாக். இந்த காரில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்திங்கன்னா ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோயினோட அப்பா இருக்காங்க, அண்ட் அவங்க அம்மா, ப்ளஸ் ஒரு டிரைவர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அண்ட் அவங்க கூடவே நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்காங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் காரில் ப்ளே பண்ணுற சாங்கை ரொம்பவே ரொமான்டிக்காக கேட்டுட்டு வந்துட்ருக்காங்க. இதை அங்கே இருக்க யாருக்குமே பிடிக்கல. வெட்னஸ்டேயோட அம்மா வந்துட்டு நாங்கள் என்ன பண்ண, நீ தான் வந்துட்டு பழைய ஸ்கூலில் அந்த பசங்களை வந்து அட்டெம்ப்ட் ஆஃப் மர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உன் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால உன்னை வந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. உனக்கு ஏற்ற ஸ்கூல் இந்த ஸ்கூல் தான் நினைக்கிறேன். அதுவும் நாங்கள் ரெண்டு பேரும் படித்த ஸ்கூல் நவர்மோ ஸ்கூல் தான் உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்ன்றாங்க. பட் வெட்னஸ்டே என்ன வந்து சொல்கிறான்னா, எனக்கு நீங்கள் படித்த ஸ்கூல்லாம் பிடிக்காது, நான் உங்கள மாதிரிலாம் மாறவே மாட்டேன், எனக்கு அந்த ஸ்கூல்லாம் செட்டே ஆகாது, வேணால் யோசிச்சுக்கோங்க. இதெல்லாம் நீ வந்து அந்த பையனை வந்துட்டு கஷ்ட பனிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறதுன்னொன்னே, அதுவும் கரெக்டாக தான், அவனை வந்து சும்மா விட்டுருக்கூடாது, கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. அந்த அவங்க பேரண்ட்ஸ் ரொம்பவே நார்மலாக இருக்காங்க. அப்படியே இன்னொரு சைடு காட்டுறாங்க. அங்கேருந்து ஒரு கார்லேருந்து ஒரு பாய் வந்து ட்ராப் ஆகிறோம். அவங்கள ட்ராப் பண்ணுற லேடி வந்துட்டு இங்கெல்லாம் எதுக்கு ட்ராப் ஆகிறேன், இதெல்லாம் வந்து சேஃபே இல்லை, அதுவும் நடு ஃபாரஸ்டில் இருக்க, ஏதாச்சும் அவுட் கேஸ்ட் வந்து ஒன்று அட்டாக் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், அவுட் கேஸ்ட்னால் அவங்க வந்து நார்மலான பீப்புள்ஸ் கிடையாது, அவங்க மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நார்மல் பீப்புள் சொல்லுவோம். அவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்றாங்க. பட் அந்த இறங்கின பையன் வந்துட்டு நான் அதுக்கெலாம் பயப்படுறவில்லை, சொல்ல போனால் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவுட் கேஸ்ட் மெம்பர்ஸே இருக்காங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து காஃபி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிட்ட மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மான்ஸ்டரை காட்டில் இந்த ஊரில் யார் அந்த மான்ஸ்டர்னு இன்னும் நமக்கு தெரியல. இப்போ தான் ஹீரோயினோட ஃபேமிலியும் வந்திருக்கு. ஒருவேளை இந்த ஃபேமிலியில் ஒருத்தவங்களா இருப்பாங்களா, இல்லைனா இவங்க சொல்கிறாங்களே நெவர்மா ஸ்கூல்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் இருக்க ஒருத்தங்களா இருப்பாங்களா, இல்லை அந்த ஊர்க்காரங்களா இருப்பாங்க தான் தெரில. போக போக தெரிஞ்சிடும். நெவர்மா ஸ்கூல் கேட் ஓப்பன் பண்ணி அப்படியே அந்த கார் உள்ளே போகுது. அங்கே வந்துட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு ஸ்கூல் ரொம்ப அழகாக இருக்கல அப்படின்றாங்க. ரொம்பவே டார்க்கராக இந்த பேய் பங்களா மாதிரி இருக்கணும்ல அந்த மாதிரி இருக்குது. பட் அவங்க வந்து இதை வர்ணிச்சிட்ருக்காங்க இந்த ஸ்கூலை. நீயராக பிரின்ஸிபல் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. பிரின்ஸிபல் வந்துட்டு நம்ம வெட்னஸ்டே பார்த்துட்டு ஏன் உனக்கு வெட்னஸ்டேன்னு பேர் வச்சாங்க, நீ அந்த டேயில் தான் பிறந்தியான்னு கேட்டப்போ, இல்லை நான் ஃப்ரைடேயில் தான் பிறந்தேன், பட் இந்த நேம் எங்கள் அம்மா தான் வச்சாங்கன்னே அவங்க அம்மா கிட்ட ரீசன் கேட்டப்போ அவங்க அம்மா வந்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப ஒரு போயம் ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த போயமில் அந்த லைன் தான் வச்சுருந்தேன், வெட்னஸ்டே ஸ்டைல் இஸ் ஃபுல் ஆஃப் ஓ, அதுதான் எபிசோட் நேம். பிகாஸ் வெட்னஸ்டே சைல்டு வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரஸ்ன்னுவாங்க.
அந்த பிரின்ஸிபல் இன்னொன்று சொல்லுவாங்க, நானும் உங்கள் அம்மாவும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான், இங்கே நாங்கள் ரூம்மேட்ஸாக கூட இருந்தோம் அப்படின்னாங்க. பட் வெட்னஸ்டே கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அண்ட் வெட்னஸ்டே வந்து க்வெஷ்சன்ஸை கேட்குறாங்க, இந்த மாதிரி இவ்வளோ ஸ்கூல்ஸ் மாதிரி இருக்கா, இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, இவ்வளோ எங்கள் ஸ்கூலில் சேர்த்துக்கிறது கஷ்டம்தான், பட் நல்ல ஒரு மார்க்ஸ் வச்சுருக்கா, ப்ளஸ் உங்கள் ஃபேமிலியோட ஹிஸ்டேக்காகவே இவ்வளோ ஸ்கூலில் சேர்த்துக்கிறோம் அப்படின்றாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இவன் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணியிருந்தா, ஸோ அதுக்காக தெரப்பி செஷன்ஸ் போகணுன்றாங்க. அது என்ன பண்ணுறதுன்னு பிரின்ஸிபல் கிட்டே கேட்டப்போ, அது பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்கூலுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க டவுனில் இருக்காங்க, அவங்கக்கிட்டேயே அனுப்பிச்சு வைப்போம், ஸோ நோ இஷ்யூஸ் ஒன்னே. பேரண்ட்ஸ் வந்துட்டு அப்பாடா இனி சேஃபாக இருப்பா நம்ம பொண்ணுன்றாங்க. வெட்னஸ்டே வந்துட்டு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை, அந்த டாக்டர் நான் பேசுகிறத பார்த்தே ஓடி போயிடுவாங்கன்றாங்க. இவங்க பேசுகிறது எல்லாமே ஆட்டிடியூடாகவே தான் இருக்கும், யாருக்கும் மரியாதைலாம் கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக டக்குன்னு அதை அப்படியே சொல்லிடுவாங்க. அண்ட் பிரின்ஸிபல் வந்து சொல்கிறாங்க, உனக்கு வந்து ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவும் அந்த இடத்துல தான் இருந்தாங்க ஃபஸ்ட் டைம், அந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஒஃபிலியா ஹால்ன்றாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்ச பிளேஸ், ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. உடனே நம்ம வெட்னஸ்டே ஒஃபிலியான்ற ஒரு நேம் வந்துட்டு அவங்க ஃபேமிலியை பிடிக்காமல் சூசைட் பண்ணி பேயா வந்து அவங்க ஃபேமிலியை கொன்னவங்க, அவங்களோட நேமை தான் அந்த ஹாலாக வச்சுருக்கப்போ உடனே அவங்க அப்பா முழிக்கிறாரு, என்ன சம்மந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கா பொண்ணு அப்படின்னு. பிரின்ஸிபல் அந்த ரூம் கிட்ட போய் இப்போ என் ரூம்மேட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் காட்டுறாங்க. அங்கே உள்ளே போனால் ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது, இவளுக்கு வந்து பிளாக் கலரில் தான் இருப்பாள் எப்பயுமே, பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருப்பாள். ஸோ உள்ளே போய் பார்த்தோன்னே ஃபுல்லாக கலர்ஸாக இருக்குது. அண்ட் ஒரு ரூம்மேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அவ பேர் வந்து இனித் சென்ட்லேயர். அவள் ரொம்பவே ஹாப்பியாக ஹவுடி ரூமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா, பிகாஸ் அவளுக்கு வந்து அவள் ரூம்மேட் கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்கணும், அந்த மாதிரி கேட்டகரி அவள். அண்ட் அவங்க வந்துட்டு வெட்னஸ்டே பார்த்துட்டு ஏன் இவ்வளோ பேலாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, வெட்னஸ்டே எப்பயுமே அப்படி தான் இருப்பா அப்படின்வாங்க. ப்ளஸ் அவளுக்கு வந்து கலர்ஸ் பிடிக்காது, கலர்ஸ் பார்த்தா வாமிட்டிங் சென்சேஷன் வரும், ஸோ எப்பயுமே பிளாக் கலரில் தான் இருப்பான்றாங்க. ப்ளஸ் ஹக் பண்ண போவா ஈனிட், பட் வெட்னஸ்டே வந்துட்டு ஹக்கும் பண்ண மாட்டான், அப்போ தான் ஈனிட்க்கு தெரியும் ஓ ஹக்கர் பர்சனும் வேறு இல்லையான்னு. அண்ட் பிரின்ஸிபல் வந்து சொல்லுவாங்க, யூனிஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு, நீ பேசாமல் ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் நம்ம ஸ்கூலில் சுற்றி காமிச்சு யூனிஃபார்மும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பிரின்ஸிபல் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலில் சுற்றி பார்க்க போகிறாங்க. நம்ம ஈனிட் சென்ட்லியர் வந்து இந்த ஸ்கூலோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஸ்கூல் வந்து 1791 பில்ட் பண்ணாங்க, அதுவும் அவுட் காஸ்டான நம்மளை மாதிரி ஆளுங்களுக்காக பில்ட் பண்ணாங்க. பேர்பட்ட ஸ்கூல் உனக்கேன் பிடிக்கல அப்படின்னு கேட்குறப்போ வெட்னஸ்டே வந்து சொல்லுவாங்க, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவும் பண்ணதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு தோணலை, எவ்வளோ பண்ணாலும் எங்கள் அப்பா அம்மா தான் பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஒருத்தரும் சொல்கிறத என்னால் கேட்க முடியாது. நாங்கள் பேர் இப்போ கூட என் ஃபோட்டோவில் பார்த்தியா எங்கள் அம்மா சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது, இந்த ஸ்கூலில் நான் போய் எப்படி படிப்பேன் அப்படின்றாங்க. ஏதோ ஒன்று பட் இந்த ஸ்கூலோட ஹிஸ்ட்ரி சொன்ன மாதிரி இந்த ஸ்கூலில் யார் யார் இருக்காங்க, என்னோட குரூப் இருக்குன்றத சொன்னாங்க. இது மற்ற ஸ்கூல் மாதிரி நார்மலான ஸ்கூல் இல்லை, இது டிஃப்ரெண்ட்டான ஸ்கூல்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மொத்தம் 4 குரூப்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த குரூப் பிடிச்சிருக்கோ நீ அங்கே போய் அடாப்ட் ஆகிக்கலான்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபேங்க்ஸ்ன்றாங்க, ஃபேங்க்ஸ்னால் அவங்களாம் வந்து வேம்பையர்ஸ். அண்ட் இதையும் சொல்கிறாங்க, இவங்களாம் எத்தனை வருஷமாக அந்த ஸ்கூலில் இருக்காங்கன்னு கூட ஐடியா இல்லைன்னு, பிகாஸ் இவங்களாம் வந்து இம்மார்டல்ஸ் ஆகவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ன்றாங்க, ஃபர்ஸ்ட்னா வியர்வல்ஸ். அண்ட் ஈனித் சென்ட்லேயர் வந்து நானும் ஒரு வேர்வல்ஃப் தான்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோனஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்கேல்ஸ் இருக்குது, ஸ்கேல்ஸ்னால் சைலன்ஸ். அப்புறம் வந்துட்டு ஒருத்தங்களை காமிச்சு இவங்க பேர் தான் வந்து பயங்கா பேர்க்லே, இவங்களும் வந்து இம்பார்ட்டண்ட் கேரக்டர் தான். அண்ட் இவங்க தான் இந்த ஸ்கூலோட ராயல்ட்டி கேரக்டர், ஸ்கூலே ரொம்ப நம்பி இருக்குது அப்படின்றாங்க. இவங்க வந்துட்டு ஜேவியர் ட்ரோப்னு ஒருத்தங்களை வந்து டேட் பண்ணிருந்தாங்கன்னு ஜேவியர் ட்ரோப்பியை காட்டுறாங்க. இவன் பார்க்க நல்லா இருக்கான்ல, ஆனால் இன்னொரு ட்ரெஸ் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணுறாங்க, பட் இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு சொல்லி. பட் அதுக்கான ரீசன் என்னென்னு ஈனட் சென்ட்லேயே தெரிலன்னு சொல்கிறான். அப்புறம் ஈனட் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான்னா வந்து ஒரு சோஷியல் பிளாக் வச்சுருக்கேன், அதில் வந்து இந்த ஸ்கூலில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன், அதில் தான் எல்லாத்தையுமே என்னை ஃபாலோ பண்ணுவாங்க, நீ என்னை ஃபாலோ பண்ணிடுவான். பட் வெட்னஸ்டே வந்துட்டு எனக்கு இந்த சோஷியல் மீடியாலாம் சுத்தமாக பிடிக்காது, அதிலலாம் இருந்தால் அடிக்ட் ஆயிடுவாங்க, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்றாங்க. அப்போ கரெக்டாக ஈனிடோட ஃப்ரெண்ட் ஆஜாக்ஸ் வராங்க. ஆஜாக்ஸ் வந்துட்டு உனக்கு ஒன்று தெரியுமா, அவங்க கூட ரூம்மேட் வெட்னஸ்டேன்னு ஒருத்தர் வந்திருக்காள், அவன் வந்துட்டு பழைய ஸ்கூலில் வந்துட்டு 4-5 பசங்களை கொலை பண்ணிவிட்டு அந்த பசங்களோட மீட்டை தான் அவன் வந்து சாப்பிடுவாளாமா அப்படின்றாங்க. ஈனிட் சென்ஸ்லேயர் எவ்வளோ வந்துட்டு ஆஜாக்ஸை பேசாதன்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுவாங்க, பட் ஆஜாக்ஸ் வந்து பேசிகிட்டே தான் இருப்பான். அண்ட் அப்படியே நான் வந்து பார்த்தா வெட்னஸ்டே இருப்பாங்க. வெட்னஸ்டே உடனே கரெக்டாக தான் நீ சொன்னது, பட் நான் வந்து ஹியூமன் மீட்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன், அதை கட் பண்ணி என்னோடய பெட்ஸ்க்கு தூக்கி போட்டுவேன்றாங்க. ஆஜாக்ஸ் பார்த்துட்டு வெட்னஸ்டே நீ என்ன இன்ஸ்டாகிராமில் இருக்க ஃபில்டர் மாதிரி இருக்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் கலர்ஸ் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம வெட்னஸ்டே யூனிஃபார்ம் போட்டு வராங்க, இது கூட பிளாக் கலர் தாங்க. அப்படியே வந்து பார்த்தா அவங்க அப்பா அம்மாவுக்கு தம்பிக்கெலாம் பாய் சொல்கிறாங்க, தம்பி ஃபஸ்ட் ஆக்ட் பண்ணிட்டு பாய்க்கா பத்திரமா இருன்றாங்க. ஆனால் அக்கா என்ன திரும்ப சொல்கிறாங்க, உன்னால் தனியாலாம் இருக்க முடியாது, உன்னை அடித்து போட்டுருவாங்க, உன்னால் ஒரு வாரம் கூட தனியாக இருக்க முடியாது,
என்னை கூப்பிட்டு போயிடறேன்றாங்க. பட் அவங்க தம்பி பரவாயில்ல நீங்கள் இருங்க நான் பத்திரமா இருப்பேன்னு சொல்லிட்டு போகிறோம். நெக்ஸ்ட் அவங்க அப்பா வந்துட்டு பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு நான் கொஞ்சம் தனியாக பேசணும் நீங்கள் காரில் இருந்தாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஒரு செயின் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா WM இருக்குது. இது வந்து இனிஷியல்ஸ் ஆஃப் அவங்க நேம் ப்ளஸ் அவங்க பொண்ணோட நேம். அவங்க வந்துட்டு ஸ்கூல்லேருந்து தப்பிக்க மாட்டேன் நினைக்காது, இந்த ஸ்கூல் உனக்கு கண்டிப்பாக பிடிக்குன்றாங்க. வெட்னஸ்டே வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது, உங்களை மாதிரி ஃபாலோவும் பண்ண மாட்டேன்றாங்க. அம்மாவை எப்படி தான் ஹர்ட் பண்ணுவேன்னு கேட்டால் உங்களுக்கு தான் ஹார்ட்டே இல்லைன்றாங்க. ரொம்பவே ஹர்ட் பண்ணுறாங்க அவங்க அம்மாவை. பட் அவங்க அம்மா அதெல்லாம் கொஞ்சம் கூட வெளில பார்த்துக்காம அப்படியே ஒரு கிறிஸ்டல் பால் கொடுத்துட்டு இதில் எப்போ வேணுனாலும் எங்ககிட்ட பேசலாம், நாங்கள் 2 days ஒன்ஸ் அவங்க கூட பேசுகிறோம் அப்படின்றாங்க. எல்லோரும் பாய் சொல்லிட்டாங்க அந்த கிளம்புறாங்க. பட் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவளை விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லை. ஸோ அவங்க அப்பா ஒரு பிளான் வச்சு ஒரு ஐட்டமை வந்து கார்லேருந்து கீழே விட்டு இது ஃபாலோ பண்ண நம்ம பொண்ணை பத்திரமா பார்த்துக்கொண்டாங்க. அதோட பேர் பார்த்திங்கன்னா திங், வெறும் ஹேண்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு பையன் செத்து போயிருப்பாங்களா, அங்கே வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்கும். அங்கே பார்த்துட்டு இந்த கேஸ் எப்படி முடிக்கிறதுன்னு மற்ற ஆஃபீஸர்ஸ் கேட்குறப்போ மீடியா கிட்ட நீங்கள் வந்து பியர் அட்டாக்னு சொல்லிடுங்க, நம்ம என்ன சொல்ல முடியும், எனக்கு அந்த அவுட் கேஸ் போகிற ஸ்கூலில் பார்த்தா தான் காண்டாது, பட் ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் நெவர் மோடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே அரெஸ்ட் பண்ண முடியாது, ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஸோ அது வரைக்கும் நம்ம பியர் அட்டாக் சொல்லி தான் சமாளிக்கணுன்றாங்க. நம்ம வெட்னஸ்டே அவங்க ரூமில் இருக்க ஆஃப் சைடில் எல்லா கலர்ஸையும் ரிமூவ் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே ஆக்கிடுறாங்க. இதை பார்த்தா இன்னசென்ட்ல இருக்க கோவம் வருது, என்ன என் ரூம் இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு. வெட்னஸ்டே வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. முன்னே மாதிரி நான் ஒன்றும் லூஸு கிடையாது, உன் பிளாக்லாம் யாராச்சும் கேட்பாங்களா எவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குன்றாங்க. இன்னசென்ட் கிளியர் அதை பற்றி யா உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும், உனக்கு சரியாக தெரியலனோடனே இந்த மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணாது, இது வந்து என்னோடய ரைட்டிங் டைம், நான் வந்து நாவல் ரைட் பண்ணுறேன்னு சொல்லி உட்காந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னசென்ட் கிளியர் வெட்னஸ்டே கடுப்பேடணும்னு சொல்லிட்டு மியூசிக் நிறையா சத்தமாக வச்சுட்டு டான்ஸ் ஆடுறாங்க. வெட்னஸ்டே தடுக்க வந்தால் கிளாஸ் எடுத்து எப்பாரு எனக்கும் பவர் இருக்குன்னா உனக்கு கீறிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. கரெக்டாக அப்போ வந்து மிஸ் டான்ஹில்னு ஒருத்தவங்க வராங்க. வந்து பார்த்துட்டு ரூமில் என்ன தப்பான டைமில் வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை பரவாயில்லன்னு சொல்லி ஒரு ஃப்ளாரை வந்து நம்ம வெட்னஸ்டே கொடுக்குறாங்க. அந்த ஃப்ளார் நேம் வந்து பிளாக் டஹலியா, அது வந்துட்டு வெட்னஸ்டேக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதுக்காக வாங்கி கொடுக்குறாங்க. அண்ட் மிஸ் டான்ஹில் வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ரூல்ஸ் சொல்கிறாங்க, ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். இந்த ஹாஸ்டலில் கேர்ள்ஸ் மட்டும்தான், பாய்ஸ் அலோட் இல்லை. அண்ட் 11th மேலே சவுண்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாருமே தூங்கிடணும், எங்கேயும் அவுட்டிங்லாம் இல்லை, வீக்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி இருக்குது. பட் பஸ்ஸஸ் ப்ரொவைட் இருக்குது, அங்கே போய்க்கலான்றாங்க. வெட்னஸ்டே வந்து பிளான் பண்ணுறா எப்படி இங்கேருந்து தப்பிக்க முடியும், அப்போ சான்ஸே இல்லைன்னு யோசிச்சுட்ருக்கா. மிஸ் டானில் வந்துட்டு ரெண்டு பேருமே சண்டை போடுமா, அமைதியாக தூங்குங்க, ஆல்ரெடி இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு அவுட் காஸ்ட் மெம்பர்ஸே பிடிக்காது, நீங்கள் வேறு பிரச்சனை பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் வந்துட்டு ஒரு காம்படிஷன் போயிட்டுருக்கு. அந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வெட்னஸ்டேவும் போகிறாங்க. அங்கே போகிறப்ப பார்த்திங்கன்னா பயங்கா பேட்லேயே வந்துட்டு ரோஹன் ஒருத்தவங்க வந்து தோக்கடிச்சிடுறாங்க. ரோஹன் வந்து எவ்வளோதான் புலம்னாலும் அதை வந்து கண்டுக்கவே இல்லை பயங்கா. அண்ட் பயங்கா வந்து கோச்சை எனக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க எப்போதான் வருவாங்களோ, நானே வெட்னஸ்டே நான் இருக்காம ஃபைட் பண்ணலான்றாங்க. பயங்கா பார்த்துட்டு நீ தான் அந்த சைக்கோவா, சரிவா ஃபைட் பண்ணலான்றாங்க. ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணுறாங்க, டை பிரேக்கர் ஆகுது. பட் கடைசியில் பார்த்தனா பயங்கா தான் வந்து ஜெயிக்கிறா. அண்ட் வெட்னஸ்டேக்கு ஒரு சின்ன கீரல் வர விழுந்துருது. இவங்களுக்கு வந்து மெடிக்கலி ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ரோஹன் வந்துட்டு வெட்னஸ்டேக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. வெட்னஸ்டே வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லை தைரியமாயிராதே போதுன்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு நம்ம வெட்னஸ்டே அந்த மெடிக்கல் இதெல்லாம் முடிச்சுட்டு வெளில கிளம்புறப்போ ஒரு மேலேருந்து ஒரு ஸ்டாச்சு வந்து கீழே விழுது. அந்த ஸ்டாச்சுலேருந்து காப்பாற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாவியர் ட்ரோப் தான் நம்ம வெட்னஸ்டேவை காப்பாற்றுறாங்க. யார் தள்ளி விட்டாங்கலாம் தெரில. திரும்பி மெடிக்கல் பெட்லேருந்து எழுந்திருக்காங்க. அப்போ எழுந்திருக்கும் போது ஜாவியர் ட்ரோப் தான் பக்கத்தில் இருக்கான். நீ எதுக்கு என்ன காப்பாற்றுற, எனக்கே என்ன பார்த்துக்க தெரியும், நீ ஒன்றும் காப்பாற்ற தேவையில்லைன்றாங்க. பட் ஜேவியர் ட்ரோப் வந்துட்டு எனக்கு ஒரு இன்ஸ்டிங் வந்துச்சு அதனால தான் காப்பாற்றுறேன், அண்ட் நான் தேங்க்யூ மட்டும் தான் எதிர்பார்த்தேன் வேறு எதோன்றாங்க. அண்ட் ஜேவியர் வந்துட்டு மீனும் மாறவேல அப்படியே தான் இருக்கானோடனே வெட்னஸ்டே என்ன உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்குறப்போ அவன் நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம் ஞாபகம் இல்லையா, நான் அப்போ குள்ளமா குண்டா இருந்தேன்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வயசாச்சுல அதனால மாறிட்டனோடனே ஏன் அதை கேட்கல என்ன நடந்துச்சு நம்ம ரெண்டு பேருக்குள்ளன்னு கேட்குறப்போ ஜேவியரோட பாட்டி இறந்தப்போ நம்ம வெட்னஸ்டே அண்ட் அவங்க ஃபேமிலி அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜேவியர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுருக்கப்போ ஹைடன்சேக் விளையாண்டுருக்கப்போ பாட்டியை வந்து பிடிச்ச அந்த பாக்ஸ் இதில் குள்ளே போய் ஒளிஞ்சிருக்காங்க. பட் இதை யாருமே கவனிக்கல. வெட்னஸ்டே தான் ஒரு ஸ்க்ரீம் சத்தம் வருது, எனக்கு தெரிஞ்ச பாட்டி உயிரோட தான் இருப்பாங்க போல் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஃபேமிலியும் கூப்பிட்டு வந்து திறந்து பார்த்து கண்டுபிடிச்சி காப்பாற்றுறாங்க. ஸோ நீ அப்போ என்ன காப்பாற்றினேன் இப்போ உன்னை காப்பாற்றினேன் சரியாக போச்சு அப்படின்றாங்க.
திரும்பிய வெட்னஸ்டே ஒரு ரூமில் அவங்க ரைட்டிங் கண்டினியூ ஆகுது. அப்போ வந்து ஒரு சவுண்டை நோட் பண்ணுறாங்க, அதை வந்து திங்க் தான் கண்டுபிடிச்சிட்டு திங்கை வந்துட்டு மிரட்டுறாங்க. இனிமேல் நீ எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் பண்ணுற எல்லா விஷயத்தையும் சொன்னேன்னா உன்னை வந்து இந்த ட்ராவுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருவேன், இல்லைனா நான் சொல்கிற மாதிரி கேட்டுட்டு நீ என் கூடவே இருக்கலான்றாங்க. திங்கை அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டவுனில் வந்து பிரின்ஸிபல் வந்து ட்ராப் பண்ணுறாங்க டாக்டரை பார்க்கறதுக்காக. அந்த டாக்டர் வெட்னஸ்டே பார்த்து ரொம்ப ஈகராக பேச ட்ரை பண்ணுறாங்க. வெட்னஸ்டே வந்துட்டு எதுவுமே கண்டுக்காத மாதிரி தான் ஆன்சர் பண்ணுறாங்க. அண்ட் வெட்னஸ்டேயோட இன்ட்ரெஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஓ நீ நாவல்ஸ்லாம் எழுதல, அந்த நாவல்ஸ் வந்துட்டு எடிட்டர்கிட்ட பப்ளிஷ் ஆச்சு, அந்த எடிட்டருக்கு என்ன கிஃப்ட் அனுப்பினோடனே அந்த எடிட்டருக்கு ராட்டோட ட்ராப் அனுப்பிச்சிருப்பா, அவ்வளோ கொடுமை கறினா பார்த்துக்கோங்க. பட் டாக்டரை விடுத நீ எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், நீ நம்பி ஷேர் பண்ணலாம், இந்த எந்த விஷயத்தையும் நான் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. வெட்னஸ்டே வந்து எதுவுமே சொல்லலை. நீ எழுதின நாவலில் வைப்பர்னு ஒரு கேரக்டர் படித்தேன், அந்த கேரக்டர் பார்த்தா உங்கள் அம்மா டொமானிக்காவோட கேரக்டரோட சிமிலாரிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, ஏன் உங்கள் அம்மாவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கன்றாங்க. வெட்னஸ்டேக்கு அப்போ தான் வந்துட்டு திக்னாக ஆகுது, பிகாஸ் அவங்க அம்மாவுக்கும் அவளுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பே இல்லை. பட் இதை பேச விரும்பல அவங்க. உடனே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அங்கேருந்து திங்கோட ஹெல்ப் மூலியமாக அந்த விண்டோலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு ஆப்போசிட்டில் இருக்க ரோடில் க்ராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ போகிறப்போ ஒரு ட்ரக் டிரைவரை க்ராஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஷாக் மாதிரி அடிக்குது. ஒரு விஷனில் பார்த்தா அந்த ட்ரக் டிரைவர் வந்து செத்து போய் அவங்க நெக் வந்து டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்குறப்போ அந்த காஃபி ஷாப்பில் இருக்க வந்துட்டு என்ன திடீர்னு வர நீயும் வந்துட்டு அந்த நெவர்மோ ஸ்கூலில் இருக்க போனா அப்படின்றாங்க. ஆமான்னொடனே என்னாச்சும் காஃபி மிஷின் ஒர்க் ஆகலன்னொடனே அவர் ரிப்பேர் பண்ணுறான், பிகாஸ் அவளுக்கு இட்டாலியன் லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லி பண்ணுறான். அப்போ வந்து நேமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவன் பேர் வந்துட்டு டைலர், இவன் பேர் வெட்னஸ்டேன்னு சொல்லி சொல்கிறான். டைலர்கிட்ட வந்து இவள் வந்து ஹெல்ப் கேட்குறா, டாக்ஸி கிடைக்குமா, நீங்களாம் டாக்ஸி கிடைக்காது ரொம்ப கஷ்டம், நான் வேணால் உன்னை ட்ராப் பண்ணுறேன் பட் என்னோடய ஷிஃப்ட் முடிஞ்சு தான் பண்ணுவேன் உனக்கு ஓகேவானோடனே இவள் வந்துட்டு மணி கொடுக்குறா, நீ எவ்வளோ மணி கொடுத்தாலும் சரி நான் ஷிஃப்ட் முடிச்சு தான் பண்ணுவேனோடனே ஓகே நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெட்னஸ்டே வந்து வெயிட் பண்ணுறான். டாக்டர் வந்து பிரின்ஸிபல் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, தப்பிஷ்டா வெட்னஸ்டே எங்கே போனான்னு தெரிலன்னா ரெண்டு பேரும் இப்போ தேடிட்டுருக்காங்க. அந்த காஃபி ஷாப்பில் ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வெட்னஸ்டே உட்காந்துருக்க சீட்டில், இது எங்களோட ப்ளேஸ் நாங்கள் தான் உட்காரணுன்றாங்க. அவங்களோட காஸ்டியூம்ஸ் பார்த்து வெட்னஸ்டே வந்து கலாய்ச்சிடுறாங்க. அதை பார்த்து கோவத்தில் வெட்னஸ்டேவை அடிக்க போகிறாங்க. வெட்னஸ்டேக்கு ஃபைட்லாம் தெரிஞ்சனால 4 பசங்களையும் அடித்து போட்டுடுறா. அந்த டைலர் கிட்ட சொல்கிறா, இது வந்து என்னோடய அங்கிள் தான் சொல்லி கொடுத்தாங்க, இப்போ என் அங்கிள் ஜெயிலில் இருக்காதா எங்கே இருக்கான்னு தெரில அப்படின்றாங்க. இவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரியே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராங்க. அவர் யாருன்னு பார்த்தோன்னா டைலரோட அப்பா தான். என்னாச்சுன்னு கேட்குறப்போ, இல்லை இந்த பொண்ணுக்கிட்ட அவங்க தான் தப்பாக நடந்துக்க பார்த்தாங்க, அதனால தான் ஃபைட் பண்ணிட்டான்றாங்க. அந்த போலீஸ்னால நம்பவே முடியல. கரெக்டாக பிரின்ஸிபல் வந்துட்டு வெட்னஸ்டே ஆடம்ஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா சாரின்னு கேட்குறாங்க பிரின்ஸிபல். உடனே அப்போ தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நோட் பண்ணுறாங்க, நீ வெட்னஸ்டே ஆடம்ஸா அப்படின்னா உங்கள் அப்பா பேசுனா கோமஸ் ஆடம்ஸ், அவரை தான் எப்படியாச்சும் ஜெயிலில் தூக்கி போடணுன்னு இருக்கேன், அவன் பண்ண மர்டருக்கு அவன் எப்படி ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கலாம், ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணுன்றாங்க. வெட்னஸ்டேக்கு ஒன்றுமே புரியல. திரும்பி கார் வந்துட்டு ஸ்கூலோட ஹாஸ்டலுக்கு போயிட்டுருக்கு. போகிற வழியில் ட்ரக் ஆக்சிடெண்ட்டை நோட் பண்ணுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி பார்க்குறப்போ நம்ம வெட்னஸ்டேக்கு என்ன இன்ஸ்டிக்ட் வந்துச்சோ அது அப்படியே நடந்திருக்கு. அண்ட் பிரின்ஸிபல் கிட்ட வந்து வெட்னஸ்டே கேட்குறாங்க, எங்கள் அப்பா ஏதாச்சும் கொலை பண்ணியிருக்காங்களான்னு. பிரின்ஸிபல் வந்துட்டு அதெல்லாம் இல்லை பட் என்ன விஷயம் தெரிலன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெட்னஸ்டே வந்துட்டு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மியூசிக் வாசிச்சுட்டு இருக்க போய் இருக்கிற எல்லாருமே அவர் மியூசிக் வாசிக்கிறதை கேட்டுட்ருக்காங்க. ரோஹன், ஜாவியர் ட்ரோ, பிரின்ஸிபல், மிஸ் டான்ஹெல் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு டெய்லர் வந்துட்டு ஒரு பழைய ஓல்ட் ஃபைல்ஸ், அவங்க அப்பாவோட ஓல்ட் ஃபைல்ஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதில் கோமஸ் ஆடம்ஸோட ஃபைலை எடுத்துடுறாங்க. ஈனிட் வந்து வெட்னஸ்டேயோட ரூமுக்கு வர பார்க்குறப்போ திங் பார்த்துட்டு இது என்னதுன்னு கேட்குறப்போ திங் என்னோட ஃப்ரெண்டு தான், பயப்படுத்த வேலை எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. அண்ட் ஈனிட் வந்து ரொம்பவே சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு வெட்னஸ்டே கேட்குறாங்க, என்ன பிரச்சனை, நீ ஏன் இன்னும் உல்ஃப் அவுட் ஆகலைன்னு. அவன் வந்து சொல்லுவான், எனக்கு இன்னும் அந்த சேஞ்சஸ் வந்து வரல, என்ன பண்ணுவேன்னு தெரில, இப்படியே போச்சுன்னா எனக்கு ஒரு மேட் கிடைக்கவே மாட்டான், நான் அப்புறம் தனியாகவே தான் இருக்கணும்னே. வெட்னஸ்டே அப்போ ஜாலியாக இருக்கலாமே, அதை நினச்சியாக ஃபீல் பண்ணுறனோடனே, உனக்கு புரியுதா இல்லையா, அப்புறம் நான் தனியாகனா தனியாக தான் சாகணும், எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு அழுகிறனோடனே, நீ அழுகக்கூட மாட்டியா மனுஷியா நீன்னு கேட்குறப்போ, என்னோடய சின்ன வயசில் 6 இருக்கப்போ ஹலவெனுக்கு நெக்ஸ்ட் டே அப்போ நான் ஸ்கார்பியனை வந்து வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன், அதை வந்து நான் பெட்டாக வளர்த்திட்டு இருந்தேன், என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு அந்த ஸ்கார்பியனை என் கண் முன்னாடி பிச்சு போட்டாங்க, அதை பார்த்து நான் அவ்வளோ அழுதேன், ஆனால் அன்றைக்கி டிசைட் பண்ணேன் இதுக்கப்புறம் எப்பயுமே அழுகக்கூடாதுன்னு. இனி டவுட், நீங்கள் உன் சீக்ரெட் என்கிட்ட சேஃபாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நான் உன்னை வியாடாக தான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. நானும் தான் உன்னை வியாடாக நினைக்கிறேன்றாங்க. அண்ட் ஈனட்கிட்ட வெட்னஸ்டே வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, நீ வந்து எனக்கு லேப்டாப் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கூட, நான் எப்படியாச்சும் இந்த ஸ்கூல்லேருந்து தப்பிக்கணும்.
திங்கை அனுப்பிச்சு டெய்லர்கிட்டையும் கால் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. திங்கை பார்த்து டெய்லர் அதை அடிக்க ட்ரை பண்ணுறான். பட் திங் கொஞ்சம் கூட அடி வாங்காமல் டெய்லர் உட்கார வச்சு லேப்டாப் ஆன் பண்ணி வெட்னஸ்டேயோட காலில் கனெக்ட் ஆகிறாங்க. வெட்னஸ்டே கிட்டே டெய்லர் வந்து கேட்குறான், நீ நான் சோஷியல் மீடியா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், அப்புறம் எப்படி இங்கே யூஸ் பண்ணுறதுனோடனே, இல்லை ஒரு எமர்ஜென்சி அதனால தான், வர ஃபெஸ்டிவல் அப்போது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்போது நம்ம ஊரை விட்டு போயிடணும், ஏன்னா நீ தான் வந்து ட்ராப் பண்ணிடுற ஓகேவா, அது திங் என்னோடய ஃப்ரெண்டு தான், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. அண்ட் டெய்லரும் ஓகே சொல்கிறான். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வருது, அங்கே வந்துட்டு வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் பிரின்ஸிபல் வந்து வெட்னஸ்டேவே தான் பார்த்துட்ருக்கான். அதே இந்த சைடு வந்துட்டு டெய்லர் வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே பர்மிஷன் கேட்டுட்ருக்கான், எப்படியாச்சும் 12:30 வரைக்கும் பண்ணிடலான்னு. பிரின்ஸிபலை டிஸ்ட்ராக்ட் பண்ணுன்றதுக்காக வெட்னஸ்டே வந்து ஒரு கேம் விளையாண்டி ஒரு பேண்டாவை வந்து வின் பண்ணுவான். அந்த இடத்துல ஜேவியர் ட்ரூப் வந்து நிற்பான், என்ன இவ்வளோ சீக்கிரம் வின் பண்ணனா, இருக்கிற எல்லா பேண்டாவும் நீ எடுத்துகிட்டு போய்ட்டு மற்றவங்களாம் என்ன பண்ணுறதுன்னுவான். வேறு என்ன பண்ணுறது, பேண்டாஸ் வந்து கூட்டமாலாம் இருக்காது, தனித்தனியாக தான் இருக்கும்ன்றாங்க. ப்ளஸ் வந்துட்டு வெட்னஸ்டே வந்துட்டு நான் வந்து வேறு ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், நீ அதுக்கு என் கூட வந்துட்டு இருக்கேன்னோடே ஜேவியர் ட்ரூப் வந்து இங்கே யாரும் வந்த மாதிரி தெரியல, நீ போய் தானே சொல்கிறனே, கரெக்டாக அங்கே வந்து டெய்லர் வந்தோடனே ஜேவியர் ட்ரூப் ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இங்கே பார்த்தாலே தெரியுது ஜேவியர் ட்ரூப்க்கு டெய்லருக்கும் செட் ஆகலை, பிகாஸ் ரெண்டு பேருமே வெட்னஸ்டேவை ட்ரை பண்ணிருக்காங்க. பட் வெட்னஸ்டேக்கு யாரை பிடிக்கும்னு தெரில, இப்போ வரைக்கும் வெட்னஸ்டே வந்துட்டு டெய்லர் கூட தான் க்ளோஸாக இருக்கா. டெய்லரை பார்த்துட்டு நீ வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சோடனே பார்க்கிங் கிட்டே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபலை டிஸ்ட்ராக்ட் பண்ண அந்த பேண்டா வாங்க வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுன்னு சொல்லி அந்த ஷாப் கீப்பர் கிட்டே காசு கொடுத்துட்டாங்க அந்த கேமரா. அப்போ வந்து டெய்லர் வந்து ஒரு போலீஸ் ஃபைல் கொடுக்குறான், அந்த ஃபைலில் வந்து கோமஸ் ஆடம் ஓட கேஸ் இருக்குது. கார் பார்க்கிங்கில் தப்பிச்சு போகலான்னு போகிறப்போ இவன் வந்து அந்த காஃபி ஷாப்பில் அடித்து போட்டாலும் அந்த பசங்களாம் வந்துட்டாங்க. உடனே டெய்லர் வந்துட்டு திரும்பி அடிக்க வேணாம்னு சொல்லி வெட்னஸ்டே விழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ஓடும்போது கிராஸ் வரப்போ ஒரு விஷன் வருது, ரோஹனை வந்து டச் பண்ணப்போ ரோஹன் கிட்டேருந்து ஒரு விஷன் வருது, அதில் வந்துட்டு ரோஹன் சாகிற மாதிரி ஒரு விஷன் இருக்குது. உடனே ரோஹனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரோஹன் பின்னாடி ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாங்க. ரோஹனை பார்த்துட்டு இங்கே ஃபாரஸ்ட்லேருந்து வெளில வா, உனக்கு ஏதோ ஆபத்து இருக்கு, உன்னை காப்பாற்றணுன்றாங்க. பட் ரோஹன் வந்துட்டு என்ன உங்ககிட்டருந்து காப்பாற்றணும்னு இல்லை, உன்னை தான் என்கிட்டருந்து காப்பாற்றணும்னு சொல்லி வெட்னஸ்டே ஒரு மரத்தில் மேஜிக் மூலிமா அடைச்சி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. வெட்னஸ்டேக்கு புரியவே இல்லை, என்ன ஏன் தாக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீ தான் இந்த ஸ்கூலுக்கு சரியானவே இல்லை, எங்கள் அம்மா ஒரு புக்கில் மென்ஷன் பண்ணிடுவாங்க, அண்ட் எங்கள் அம்மா என்கிட்ட பர்சனலாகவும் மென்ஷன் பண்ணாங்க, இந்த ஊரே அழிஞ்சிருமா உன்னால தான், இங்கே பாரு அப்படின்னு சொல்லி புக்கில் ஒரு பேஜில் காட்டுறாங்க. அந்த பேஜில் ஒரு டயக்ராம் இருக்குது, அதை பார்த்தா நம்ம வெட்னஸ்டே ஆடம்ஸ் மாதிரியே இருக்குது. வெட்னஸ்டே எவ்வளவோ அவங்க விட்டுருன்னு சொல்லி கேட்குறப்போ கூட விடலை. அப்போது ஒரு மான்ஸ்டர் வந்து ரோஹனை வந்து கில் பண்ணிட்டு போயிடுது. அந்த மான்ஸ்டர் பார்க்கவே கொடூரமாக இருக்குது. வெட்னஸ்டே எதுவுமே பண்ணலை, வெட்னஸ்டே அதை பார்த்துட்டு தான் இருக்கா. யார் இந்த மான்ஸ்டர் தான் இன்னும் தெரியவே இல்லை. அன்னைக்கு நைட் ஹாஸ்டல் ரூமில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அதில் கால் பண்ணி எப்படி ஸ்கூல் போச்சு என்னாச்சுன்னொடனே நம்ம வெட்னஸ்டே அப்படியே ரீகால் பண்ணுறாங்க. இங்கே இருக்கவங்களுக்கு வந்து யாருக்குமே பிடிக்கல அவங்கள, ப்ளஸ் வந்துட்டு இவங்களால தான் இந்த ஊரே அழிய போதுன்றாங்க. ரோஹனை வந்து ஒரு மான்ஸ்டர் கில் பண்ணியிருக்கா, அப்போ அந்த மான்ஸ்டர் யார், என்னென்ன விஷயம்னோடனே அவங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. உடனே வெட்னஸ்டே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், இனிமேல் நான் அந்த ஸ்கூலில் இருக்க போகிறேன்றாங்க. அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோடை எண்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி எல்லா எபிசோட்ஸும் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் பாருங்கள். இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ், எல்லா எபிசோட்ஸுமே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது ஆக்சுவலி 1 hour சீரீஸ், நான் இதை எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. மறக்காமல் எல்லா எபிசோட்ஸும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு இந்த சீரீஸில் யார் மான்ஸ்டராக இருப்பாங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு டெய்லர் வெட்னஸ்டே ஆடம்ஸ் பேர் பிடிச்சிருக்கா, இல்லைனா சேவியர் ட்ரூப் வெட்னஸ்டே ஆடம்ஸ் பேர் பிடிச்சிருக்கான்றதே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.